மன்னா, என் கையில் இருப்பது மிக 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 அழகான ஒரு பெண்ணின் தலைமுடி. இதைக் கொண்டு இதற்குரிய பெண்ணின் உருவத்தை இவர் தீட்டட்டுமே பார்ப்போம். இந்த முடிக்குரிய உருவம் இந்த முனிவர்தான், சரிதானா என்று கேளுங்கள். என்ன சிவனேசர் சொல்வது ரொம்ப ரொம்ப சரி. பரீட்சிப்பதற்காக பெண் என்று போய் சொன்னோம். பரீட்சிக்கும் போது போய் சொல்வதில் தவறே இல்லை. ஆனால் உருவம் தத்ரூபமாக இருக்கிறதா? மிக மிக சரியாக இருக்கிறது. ஏறும் மன்னா, இந்த சித்திரத்தில் ஒரு மாபெரும் குறை இருக்கிறது. சற்று உற்று பார்க்கும்படி வேண்டுகிறேன். எந்த குறையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே. மன்னா, தீட்டப்பட்ட உருவம் ஆனா பெண்ணா என்பதற்கு போதுமான விளக்கம் இல்லை. அறிவு இருக்கிறதா உமக்கு? முழநீல தாடி வரைந்திருப்பதிலிருந்தே அது ஆண்டான் என்பது புரியவில்லையா உமக்கு? புத்தி! இந்த முனிவரை நான் பார்க்க வேண்டுமே. ஆணை, அழைத்து வாருங்கள். அற்புதம்! புலவர்களே, சிவனேசர் தலைமை பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறார் என்பதை இப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா? ஒப்புக்கொள்கிறோம். ஆனாலும் ஆனாலும் மன்னிக்க வேண்டும் மன்னா. ஒரு முடியை கொண்டு முழு உருவத்தையும் தீட்டிவிட முடியும் என்பதை இப்போதுதான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆனாலும் சிவனேசன் அதை நிரூபித்து விட்டார். இதில் எங்களுடைய குழப்பம் என்னவென்றால், நாங்கள் பரமரகசியமாக செய்திருந்த இந்த ஏற்பாட்டை எங்களுக்குள் யாரோ ஒரு கருங்காலி கவிஞன் இருந்து இந்த முனிவரை முன்கூட்டியே சிவனேசருக்கு காட்டி கொடுத்து விட்டானோ என்பதுதான். சரி சரி, நீங்களே குழப்பத்திற்கு ஆளாகிவிட்டதால் இதே போன்ற இன்னொரு பரீட்சையை நாளைய தினம் இதே சபையில் நானே நடத்துகிறேன். இதுவும் ஒரு முனிவருடைய முடிதான். இதைக் கொண்டு இதற்குரியவரை தீட்டும் பார்ப்போம். இந்த முடிக்குரியவரின் முழு உருவத்தையும் தீட்ட வேண்டுமா? வேண்டாம், முகத்தை மட்டும் தீட்டினால் போதும். உன் திறமைக்கு தக்க பரிசளிக்கும் திரவியம் என்னிடத்தில் இல்லை. உனக்கு முன்னால் நான் ஏழையாகிவிட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் மன்னா. கேட்டவர்க்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளலாகிய நீங்கள் சிவனேசா, யார் எதை கேட்டாலும் கொடுக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது. ஆனால்
நான் விரும்பும் ஒன்றை கொடுக்கும் சக்தி உன் ஒருவனிடம் தான் இருக்கிறது. என்னிடமா? அது சிவனேசா, இளமையும் அழகும் காலப்போக்கில் அழிந்துவிடக்கூடியதானே? ஆமாம். என் மனைவியின் பேரழகை ரசிக்கும் போதெல்லாம் இந்த பயம் எனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நீ சிலை வடிப்பதிலும் வல்லவன் என்று கேள்விப்பட்டேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். புரிந்துவிட்டது மன்னா. இளமையும் எழிலும் பூத்துக் குலுங்கும் இன்றைய மகாராணியை சிலை வடிவாக தாங்கள் என்றென்றும் காண விரும்புகிறீர்கள், அதுதானே? சரி மன்னா, இந்த பணிக்கு நான் ஒரு சன்மானத்தை எதிர்பார்க்கலாம் அல்லவா? தாராளமாக. என்ன வேண்டும்? தங்கள் மனைவியாரின் திருமுகத்தை வரைந்தேன் அல்லவா? அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசனை உணர்வுகளை நான் வேறு யார் முகத்திலும் கண்டதில்லை. அவர்கள் முன்னால் அமர்ந்து பாடுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். மகாராணியார் ரசிப்பதை நான் நேரடியாக காண்பதுதான் எனக்கு மிகப்பெரிய சன்மானம். ஒரு கலைஞன் விரும்பும் சன்மானம் எது என்பதை இன்றுதான் நான் கேட்கிறேன். விருப்பம் நிறைவேறும். உமாதேவி, என்ன இது? கண்டு நீயும் சித்திரமாகிவிட்டாய். நினைக்கவே முடியாத அற்புதம் நிகழ்ந்து விட்டால் நான் நினைவிழந்துதானே நிற்க வேண்டியிருக்கிறது. ஒரே ஒரு முடியை கொண்டேன், எப்படி ஒரு சித்திரமா? இந்த சந்தேகம் எனக்கே எழுந்தது. ஆனாலும் இந்த பரீட்சையை நடத்தியவனே நான் ஆயிற்றே. அம்பிகையின் பரிபூர்ண அனுகிரகம் இருந்தால் அன்றி இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தவே முடியாது. அந்த தெய்வீக கலைஞனுக்கு என்ன பரிசு கொடுத்தீர்கள்? இந்த விஷயத்தில் எனக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. ஆனாலும் இதுவரை யாரும் என்னிடம் கேட்காத, கேட்கவும் முடியாத ஒன்றை அவனே என்னிடம் கேட்டுவிட்டான். நானும் உடனே சம்மதித்து விட்டேன். இப்படி ஒன்றும் இல்லை. அதாவது, உன்னுடைய முகத்தை வரைந்ததும் அந்த முகத்தில் பொதிந்து கிடக்கும் ரசிகத்தன்மையின் பாவத்தை கண்டு உனக்கு நேராக அமர்ந்து பாட வேண்டும் என்று கேட்டான். பிந்தையாக இருக்கிறதே. எது? சமநிலையில் உள்ள கலைஞானம் படைத்தவர்களுக்கு விருப்பமும் ஒரே மாதிரி தோன்றுவதுதான். அப்படி என்றால் ஆலயத்தில் அவருடைய பாடலை கேட்ட பிறகு நேரடியாகவே அவருடைய இசையை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் அன்றே எனக்கும் உதித்தது. ஆனால் உமா, ஏதோ சொல்ல வந்தவள் சொல்ல முடியாமல் சட்டென்று புறப்பட்டு விட்டாயே, என்ன அது? என்ன விஷயம் சொல்? எந்த ஆண்களின் கண்ணிலும் படவிடாமல் என்னை இப்படி அடைத்து வைத்திருக்கிறீர்களே, அது ஏன்? தங்க விக்கிரகத்தை பாதுகாப்பாகத்தான் வைக்க வேண்டும். நான் கேட்டது உயிர் துடிப்புள்ள ஒரு ஜீவனை பற்றி. தாங்கள் சொன்ன உதாரணம் உயிரே இல்லாத வெறும் உலோகத்தை பற்றி. நடக்கட்டுமே. அவர் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கட்டும். மழை கூந்தல் முதல் மலர் பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது. மலர் பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது. எழிற்கோலங்களும் இந்திரஜாலங்களும் அதில் ஆட்சி புரிகின்றது. அருணாட்சி புரிகின்றது.
எழிற்கோலங்களும் இந்திரஜாதி ஆட்சி புரிகின்றது அருணாட்சி புரிகின்றது மழை கூந்தல் முதல் மலர்பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது இளம்பிறை முதல் நீர் எழுதியதில் கண்டேன் இவைகளின் நிழலோரம் எரிதழல் விழி கண்டேன் குளம் வளர்க்கமலம் போ கமலம் போ குளம் வளர்க்கமலம் போல் குவியிதழ் மடல் கண்டே முதல் கண்டே விழி கண்டே இதழ் கண்டேன் கனி இதழ் கண்டேன் குளம் வளரம் போல் குவி இதழ் மடல் கண்டேன் குவி இதழ் நகையோரம் கொற்கையின் பரல் கண்டேன் குவி இதழ் நகையோரம் கொற்கையின் பரல் கண்டேன் ஆ மழை கூந்தல் முதல் மலர்பாதம் வரை தெய்வ காட்சி தெரிகின்றது வலம் புரி சங்காக வஞ்சியின் பழுத்தாட வலம் புரி சங்காக வஞ்சியின் கழுத்தாட ஒரு கனி குறைவாக முக்கனி எழுந்தாட ஒரு கனி குறைவாக முக்கனி எழுந்தாட மேகலை நகையாட வெள்ளியைடாட வாழையின் மடல் கேட்டு வாங்கிய தொடையாட மேகலை நகையாட மெல்லிய இடையாட வரையின் மடல் கேட்டு இடையாட மேனியில் எதை சொல்ல நான் அதில் எதை தள்ள நான் படைத்த ஞானமெல்லாம் வாய்ப்புதைத்து நின்றதென்ன பொன்னளந்து மேவிய தேவியுந்தன் பாதத்தாமரை தேவரென்ன மூவரென்ன யாவரும் தேடி நிற்கும் வேதத்தாமரை குலுங்கிடும் சலங்கைகள் ஓமென ஒலித்திட கோமளவதனத்தில் குங்குமம் பளிச்சிட இயலிசை நாடக கூத்துகள் திட எழுகடல் எண்டிசை இடிபட பொடிபட தகிட 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 தகிடோம் செடியோசை தரணி அதிர்ந்திட பனிபம பம கீதமிசை கண்டை மேடம் அம்மா அரங்கினில் ஆர்த்திட நான் எப்பொழுதுமே பரிசு பொருட்களை பெரிதாக மதிப்பவன் அல்ல இதே சன்மானத்தை வேறு யாராவது கொடுத்திருந்தால் நான் இவ்வளவு குழப்பம் அடைய மாட்டேன் இதை தாங்கள் கொடுத்த மன்னிக்க வேண்டும் அறிவில் குறையாகத்தான் தென்படுகிறது என்னவோ நான் இங்கு பாடிய பாடலை நான்கு கன்னிகளாக பிரித்து பாடினேன் முதலில் பாடிய மூன்று கன்னிகளிலும் ராகத்தை மாற்றினேனே தவிர தாளத்தை மாற்றவில்லை அதற்காக தாங்கள் ஒரே விதமான மூன்று தங்க தேங்காய்களை பரிசாக அளித்தீர்கள் நான்காவதாக நான் பாடிய கன்னி ராகம் தாளம் சந்தம் சந்தத்தினுள் சந்தம் எல்லாவற்றையுமே மாற்றி மாற்றி பாடினேன் ஆனால் தாங்களோ முதலில் பரிசளித்த மூன்று தேங்காய்களைப் போலவே நான்காவதும் பரிசளித்தீர்கள் பாடலின் மாற்றத்துக்கு தக்கபடி
பரிசில் மாறுதல் இல்லை. இதுதான் எங்களின் கருத்து. ஆமா. நான்காவதாக கொடுத்த அந்த தங்க தேங்காயை தங்களை எடுத்து வாருங்கள். இந்த வைரங்களும் முத்துக்களும் முதலில் கொடுத்த மூன்று தங்க தேங்காய்களிலும் இல்லை. இப்போது என்னுடைய அறிவில் நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? நான் அறியாமல் கண்டே, நான் உள்ளூர மகிழ்ந்தேன். மிக்க நன்றி தாயே. ஆனாலும் அம்மா, எதுவானாலும் சொல்லலாம். தங்களிடம் குடிபுகுந்திருக்கிறதே இத்தனை நுணுக்கமும் விதரணையும் கொண்ட பூரணம் பெற்ற கலைஞானம். தங்களுக்கு இருப்பதை விடவா? எனக்கு இருப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது தாயே. குறிப்பாக நான் பிறப்பதற்கு முன்பே மகாகவி காலமேகம் பூரண கலைஞானம் பெற்ற ஒரு புத்திரன் பிறப்பான் என்று என் தாய் தந்தையருக்கு ஆசி கூறினாராம். அதன் பலன்தானோ என்னவோ, கலை சம்பந்தப்பட்ட பல துறைகளில் உள்ள வல்லுநர்களும் மேதைகளும் நான் இருக்குமிடம் தேடி வந்து எனக்கு இந்த செல்வத்தை வாரி வாரி வழங்கினார்கள். ஆனால் அத்தகைய சந்தர்ப்பம் தங்களுக்கு ஏற்பட வழியே இல்லையே. தாங்கள் அரண்மனையில் இருந்தாலும் தங்க குண்டில் அடைபட்ட கிளிதானே. இத்தனை ஞானங்களும் எப்படி எந்த வழியாக இங்கு நுழைந்திருக்க முடியும்? இங்கிருக்கும் இத்தனை இசைக்கருவிகளிலும் தங்களுக்கு பயிற்சி உண்டா? உண்டு. அது மட்டுமல்ல, நான் தனிமையில் இருப்பதாக வருந்தினீர்களே, எக்காலமும் இவர்களோடு சேர்ந்தே வசிக்கிறேன். தனிமை போய்விடுகிறது, இவற்றையே வாசிக்கிறேன். என்ன தாங்களாகவே? இல்லை தாயே, வசிக்கிறேன் தனிமை போய்விடுகிறது, வாசிக்கிறேன் இனிமை கூடிவிடுகிறது என்று சொன்னீர்களே. உங்கள் சொல்லோடு உறவாடும் கவிநயத்தை கண்டு நான் சொக்கி நிற்கின்றேன் அம்மா. அது தங்களோடு சற்று நேரம் பேசினேன் அல்லவா, அந்த பழக்க வாசனை. இல்லை என்றால் எனக்கு எப்படி இந்த சொல்லழகெல்லாம்? தாயே, தங்கள் கலைவாணியில் போகட்டும். இவற்றை எல்லாம் கண்ட பிறகாவது என்னை பற்றி தங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஐயம் நீங்கி விட்டதல்லவா? தாயே, தங்களை நான் முழுமையாக புரிந்து கொண்டது இப்பொழுதல்ல, தாங்களே இதை திறந்து காட்டினீர்களே. அப்போதே தங்களை பற்றி நான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். நன்றி. மகாராணி அவர்களே, நான் விடைபெறுகிறேன். மன்னர் வந்துடன் போகலாமே. அது வந்துவிட்டார். நல்ல தருணத்தில் போய்விட்டீர்களே. என்ன சிவனே சார், இசையை மழையாகவே பொழிந்து விட்டார். வேண்டுமானால் இன்னொரு முறை? வேண்டாம். எனக்கு என்ன, நான் எப்படி வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம். எனக்கு உத்தரவு தரங்கள் மன்னா. போகலாமே. வந்ததிலிருந்து ஒரு மாதிரியாக இருக்கிறீர்களே. போன காரியம்? நான் போனதே ஆபத்தான காரியம்தான். என்ன அப்படி? அமைச்சரை நாகம் தீண்டியதாக செய்தி வந்தது. செய்தி வந்தது என்றால்? நான் சென்று விசாரித்தேன். அமைச்சர் மல்லிகை பூங்காவில் உலாவிக் கொண்டிருந்தாராம். அப்போது சுருக்கென்று அவர் காலில் ஏதோ குத்தியதாம். திரும்பி பார்த்தபோது ஒரு கருணாகம் ஊர்ந்து சென்று கொண்டிருந்ததாம். தன்னை தீண்டியது அந்த கருணாகம் தான் என்று நினைத்து பயந்து மூர்ச்சியாகிவிட்டாராம். ஆனால் மருத்துவர்களோ தீண்டியது நாகம் அல்ல, சுருக்கென்று குத்தியது முள்தான் என கூறுகிறார்கள். ஆனாலும் அமைச்சர் இன்னமும் சந்தேகத்துடன் பயந்து பயந்து செத்துக் கொண்டிருக்கிறார். சந்தேகத்தால் செத்துக் கொண்டிருப்பவர் அமைச்சர் தானே? ஏன் அப்படி கேட்கிறாய்? இல்லை, தாங்கள் திரும்பி வந்ததிலிருந்து கலவரம் நிறைந்த கண்களையும்
கடுகடுப்பான பேச்சையும் கவனிக்கும் போது கருணாகத்தை கண்டவரும் அது தன்னை தீண்டியிருக்குமோ என்ற சந்தேகத்தால் செத்துக்கொண்டிருப்பவரும் தாங்கள்தானோ என்ற பயம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது.